போற நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா எம்ஆர்பி அக்வாட்டிக்னு சொல்லுவாங்க. இந்த ஷாப்போட லொகேஷன் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கொளத்தூர்ல வந்து இருக்கு. இந்த ஷாப்போட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா வீக்லி வீக்லி அப்டேட் பண்ணிட்டே இருப்போம், இம்போர்ட் பண்ணிட்டே இருப்போம் தாய்லாந்துல இருந்து. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு இன்ஃபோடான் 24/7. இன்ஃபோடான் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். என்னோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கே ஜெகதீஷ். இந்த ஷாப்போட லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னை கொளத்தூரில் இருக்கு. நம்ம ஷாப்போட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி அக்வாட்டிக்னு சொல்லுவாங்க. நம்ம ஷாப்போட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா வீக்லி வீக்லி அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். இம்போர்ட் வந்து தாய்லாண்ட்லேருந்து பண்ணுறது, வீக்லி ஒன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். என்னென்ன ஃபிஷ்ஷஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ஃபிஷ்ஷோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்கர்னு சொல்லுவாங்க. ஆஸ்கர்லேயே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆஸ்கர்ஸ் இருக்குது. பாப்பர் ஆஸ்கர், அல்பினோ ஆஸ்கர், டைகர் ஆஸ்கர், அப்புறமா அல்பினோ டைகர் ஆஸ்கர்னு இருக்குது. ஆஸ்கர் எந்தெந்த ஃபிஷ்ஷோட மிக்ஸ் இருந்தோம்னா ஹார்டான வெரைட்டிஸ் கூட தான் மிக்ஸ் பண்ண முடியும். இதோட மெயின்டெனன்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா நார்மலாக இந்த ஃபிஷ்ஷஸுக்கு ஆக்சிஜன் மெயினாக தேவைப்படும், வேறு எதுவுமே இல்லை. ஆக்சிஜன் இருந்தால் ஃபிஷ்ஷஸ் நல்லாயிருக்கும். இந்த ஃபிஷ்ஷஸோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜெயிண்ட் வரண்டா கோல்டுன்னு சொல்லுவாங்க. இதோட அட்வான்டேஜஸ் என்ன பார்த்தீங்கன்னா இது 1 feet க்ரோத் வளரும். இதோட லைஃப் எண்ட் பார்த்தீங்கன்னா 15 years வரையும் இதோட லைஃப் எண்ட் இருக்குது. இதோட ஃபீடிங் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சிங்கிங் பில்லட்ஸ் தான் யூஸ் பண்ணோம், லோக்கல் ஃபுட்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. மெயினாக ஃபில்ட்ரேஷன் நல்லா இருக்கணும், ஆக்சிஜன் வந்து கரெக்டாக இருக்கணும், அப்போ தான் ஃபிஷ்ஷஸும் நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா ஃப்ளோரான்னு சொல்லுவாங்க. ஃப்ளோரான்லேயே எஸ்ஆர்டி மான்ஸ்டர் வெர்ஷன்னு சொல்லுவாங்க. இதுக்கு மெயின்டெனன்ஸ் வந்து அவ்வளோ இருக்காது, நார்மல் ஹீட்டு டெம்பரேச்சர் வந்து பார்த்துக்கணும். மழை காலத்தில் தான் அவ்வளோ டெம்பரேச்சர் ஹீட்டர் போட வேண்டிய இது வரும். சம்மர் சீசனில் வந்து நார்மலாக வச்சுட்டு இருந்தாலே ஃப்ளோரான் வந்து சூப்பராக இருக்கும். க்ரோத் இதோட க்ரோத் பார்த்தீங்கன்னா ஒரு 1 feet க்ரோத் வளரும். இது எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா தாய்லாண்ட்லேருந்து வருது. இதுலேயே லோக்கலில் இருக்குது, இங்கேயே ப்ரீட் பண்ணுறது அதெல்லாம் வெரைட்டிஸ் நல்லா இருக்காது. இம்போர்ட் பண்ணுற ஃபிஷ்ஷஸ் வந்து சூப்பராக நல்லாவும் இருக்கும், குவாலிட்டியாகவும் இருக்கும். ஃப்ளோரான்லேயே நிறைய ப்ரீட் இருக்குது, ஃப்ளோரான், கம்பா, இந்தமாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் நிறைய இருக்குது. ஃப்ளோரான் எப்படி ப்ரீட் பண்ணுறதுனா மேல் ஃபீமேல் ஃபஸ்ட்டு மேல் மட்டும் 1 year பிஃபோர் இருக்கணும், ஃபீமேல் அதுக்கப்புறமா மேட்டிங் பண்ணிவிட்டு. இது குட்டி போடுமா எக்கு வைக்கப்போமா சில பேருக்கு தெரியாது. இது முட்டை தான் ஃபஸ்ட்டு வைக்கும், எக்கு வச்சோன்னா ஒரு 3 days அப்புறமா குட்டி வந்துடும். குட்டி வந்த பிறகு நீங்கள் குட்டியை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும். ஃப்ளோரான் வந்து ஜென்ரலாக எதுக்கு வளர்ப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா வாஸ்துக்காக வளர்ப்பாங்க. இதோட ஃபீடிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஃபுட்ஸ் இருக்குது. அம்பியர், ஐயர், அந்தமாதிரி நிறைய ஃபுட்டர்ஸ்லாம் இருக்குது. நிறைய பேர் வந்து ஃப்ளோரான் வாங்கிட்டு போய் ஃபீடிங் என்ன போகுதுன்னு தெரியாமல் பிளட் வார்ம்ஸு அந்தமாதிரி ஃபீடிங் ஃபீச்சர்ஸ்லாம் போடுறாங்க. ஏன் அது போடக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா அதில் வந்து இன்ஃபெக்ஷன் நிறைய வரும், அந்த இன்ஃபெக்ஷன் வந்து இந்த ஃப்ளோரானுக்கும் எஃபெக்ட் ஆகும், அப்புறமா ஃபிஷ் தான் வந்து வீக் ஆகிடும். ஃபுட்டு யூஸ் பண்ணிங்கன்னா ஃபுட்டு யூஸ் பண்ணும்போது அதோட ஹெட்டும் அதோட பாடி சைஸ் எல்லாமே கிளியராக இருக்கும், ஆக்டிவாகவும் இருக்கும், குவாலிட்டியாகவும் இருக்கும் ஃபுட்டு. இதோட ஃபிஷ்ஷோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோ ஏஞ்சல்னு சொல்லுவாங்க. இதோட அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் நிறைய தேவைப்படும். ஏஞ்சல் பொறுத்த வரையும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஏஞ்சல் நிறைய இருக்குது. அல்பினோ ஏஞ்சல், பிளாக் ஷேட் ஏஞ்சல், சன்செட் ஏஞ்சல், இந்தமாதிரி நிறைய டைப்ஸ் ஏஞ்சல்ஸ் இருக்குது. ஏஞ்சலோட ஃபீலிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா
டெட்ரா பிச்சுன்னு யூஸ் பண்ணுவோம். இந்த பிச்சர்ஸ் வந்து எது எது கூட மிக்ஸ் பண்ணலான்னா கோல்டு பிச்சோட மிக்ஸ் பண்ணலாம், விடோ டெட்ரா, க்ரீன் விடோ, எல்லோ விடோ, இந்தமாரி நிறைய மிக்ஸ் பண்ணலாம். இந்த ஃபிஷர்ஸோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மன் ப்ளூ ரேம்னு சொல்லுவாங்க. இதோட ஃபீடிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெட்ரா பீச் தான் யூஸ் பண்ணுவோம். இது வந்து ஹார்டான வெரைட்டி தான். நார்மலாக ஏஞ்சல் கூட மிக்ஸ் பண்ணலாம். இதோட வேறு எதில் மிக்ஸ் பண்ணலாம்னா பிளான்டட் டேங்க் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. பிளான்டட் டேங்கில் வந்து இந்த ஃபிஷர்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஃபிஷர்ஸ் பற்றி ஃபிஷர்ஸ் இருக்கிற வரையும் ஆக்சிஜன் நிறைய தேவைப்படும். ஃபிஷர்ஸுக்கு டேங்க் கிளியராக இருக்கணும், மெயின்டைன் பண்ணணும். இந்த ஃபிஷ்ஷோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹெட் ஹெட் ஸ்டாப்பர் ஜூஸ்ன்னு சொல்லுவாங்க. சிக்லெட் வெரைட்டின்னு சொல்லுவாங்க நார்மலாக. ஜியோ பேக்கேஜ் வெரைட்டிஸ் கூட எல்லாத்துக்கூடையும் மிக்ஸ் பண்ணலாம். இதோட மேக்ஸிமம் சைஸ் என்ன வளரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 8-9 inches வளரும். இதோட பாடியில் ஃபுல்லாக ரெட் ஷேப்பில் இருக்கும். கலர் பார்த்தீங்கன்னா டாட்டாக இருக்கும். இதோட ஃபீடிங் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டெட்ரா பீச் வந்து யூஸ் பண்ணுவோம். ஆக்சிஜன் சப்ளை பார்த்துருப்பீங்க நீங்களே, அங்கே ஆக்சிஜன் லெவல் எவ்வளோ இருக்குதுன்னு. ஆக்சிஜன் வந்து ஃபிஷர்ஸ்க்கு வந்து தேவைப்பட்டுகிட்டே இருக்கும். இந்த ஃபிஷர்ஸோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜியோ பேக்கஸ் வெரைட்டி, அல்பினோ எக்லின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஹார்டான வெரைட்டியாக சாஃப்டான வெரைட்டியாக சொல்கிறேன். இது வந்து ரொம்ப ஹார்டானது. சிக்லெட் வந்து எல்லா சிக்லெட் கூடயும் மிக்ஸ் பண்ணலாம் இந்த வெரைட்டியை. இது ரொம்ப சென்சிட்டிவ். இதோட இதை பிடிக்கணும்னா கூட கொஞ்சம் ஸ்லோவாக தான் பிடிக்கணும். ரொம்ப ஹார்டாக பிடிச்சிங்கன்னா ஃபிஷர்ஸ் வந்து அடிவாங்க. இதோட ஃபீடிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெட்ரா பீச் தான் நிறைய யூஸ். இந்த ஃபிஷ் வந்து மேக்ஸிமம் சைஸ் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 7-8 inches நிறைய வளரும். பட் இது மெயின்டைன் பண்ணணும். ஃபுட்டு வந்து கரெக்டாக கொடுக்க, ஃபீடிங் கரெக்டாக கொடுக்க கொடுக்க ஃபிஷர்ஸோட லென்த்தும் நல்லாவும் இருக்கும், க்ரோத்தும் நல்லாவும் இருக்கும். கோய் ஏஞ்சல்னு பார்த்துருப்பீங்க. இதில் ஏஞ்சல்லே இன்னொரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் வந்து பிளாக் ஷேட் ஏஞ்சல்னு சொல்லுவாங்க. இதோட ஃபீடிங் வந்து டெட்ரா பீச் தான் யூஸ் பண்ணுவோம். இதோட அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டேங்க் க்ளீனாக இருக்கணும். டேங்க் க்ளீனாக இல்லைன்னா ஃபிஷர்ஸ் வந்து அடிப்படும், ஃபிஷ் வந்து வேஸ்ட்டாக போயிடும். இதோட மேக்ஸிமம் சைஸ் என்ன வளரும்னு பார்த்தீங்கன்னா 4-5 inches வளரும். ஏஞ்சல் பொறுத்தவரையும் லென்த்து வளராது, பிரெத்து தான் வந்து நல்லா ஈக்குவலாகும். இது ஹார்டான வெரைட்டிஸ் கூட அவ்வளோ மிக்ஸ் பண்ண முடியாது. இந்த கோல்டு, விடோ டெட்ரா இந்தமாரி சாஃப்டான வெரைட்டிஸ் கூட எல்லாத்துக்கூடையும் மிக்ஸ் பண்ணும். இதோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கலர் கிளாஸ் ஃபிஷ்ன்னு சொல்லுவாங்க. இது சாஃப்டான வெரைட்டிஸ் கூட எல்லாத்துக்கூடையும் மிக்ஸ் பண்ணலாம். விடோ டெட்ரா, நியான் டெட்ரா, இந்தமாரி ஜீப்ராஸ் அது கூடலாம் மிக்ஸ் பண்ணலாம். இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா அதோட கலர்ஸ் தான் ரெட், எல்லோ, ப்ளூ, ஆரஞ்ச், பிங்க், ஃப்ளோரசன் க்ரீன், அதேமாதிரி நிறைய கலர்ஸ் இருக்குது. சாஃப்டான வெரைட்டிஸ் கூட எல்லாத்துக்கூடையும் யூஸ் பண்ணலாம். இதோட ஃபீலிங் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டெட்ரா பீச் தான் யூஸ் பண்ணுவோம். இந்த பீச்சோட கலர் வந்து மெயினாக டார்க்காக தெரியும். லைட் இன்னும் போட்டிங்கன்னா க்ளோ லைட் இருக்குது. க்ளோ லைட் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா அதோட கலர் வந்து நல்லா டார்க்னஸாக தெரியும், இன்னும் க்ளோ ஆகும் பீச்சஸ். இந்த ஃபிஷோட நேம் எல்லாருக்கும் நார்மலாக தெரியும், கப்பீஸ்ன்னு சொல்லுவாங்க. கப்பீஸ்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ப்ளூ டோப்பர்ஸ், ரெட் மாஸ்கோ கப்பி, ஸ்னோ ஒயிட் கப்பி, கப்பீஸ்லேயே இம்போர்ட்டட் கப்பீஸ் இருக்குது, லோக்கல் கப்பீஸ் இருக்குது. நிறைய பேருக்கு டிஃப்ரெண்ட் தெரியாமல் இருக்கும். இது வந்து இம்போர்ட்டட் கப்பீஸ், இம்போர்ட்டட்லேயே கோயி கப்பீஸ் இருக்குது. அதை பாருங்கள். கப்பீஸ் மெயின்டைன் பண்ணிங்கன்னா கப்பீஸ் மட்டும்தான் போடணும், வேறு எந்த வெரைட்டிஸும் அதை கூட மிக்ஸ் பண்ணக்கூடாது. மிக்ஸ் பண்ணிங்கன்னா அதோட விங்ஸ் வந்து அந்த விங்ஸ் அழகாக இருக்கிற விங்ஸே வேஸ்ட்டாக போயிடும், அதை போய் கடிக்கும். டெட்ராஸ் வந்து அதை போய் கடிக்கும். கப்பீஸ்னால் கப்பீஸ் மட்டும்தான் வளர்க்கணும்.
ஃபிஷரோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா விடோ டேட்டான்னு சொல்லுவாங்க. விடோ டேட்டாலே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் கலர்ஸ் இருக்குது. இது வந்து சாஃப்டான வெரைட்டி, எல்லாத்துக்கூட மிக்ஸ் பண்ணலாம், கோல்டு கூட மிக்ஸ் பண்ணலாம், ஏஞ்சல் கூட மிக்ஸ் பண்ணலாம், ஹார்டான வெரைட்டிஸ் ஆஸ்கர் லோரான் அது கூடலாம் மிக்ஸ் பண்ண முடியாது. இதிலே இன்னொரு கலர்ஸ் இருக்குது பாருங்கள். இதுக்கு முன்னாடி எல்லோ ஃபிஷர்ஸ் பார்த்துருப்பீங்க, அதே ஃபேமிலி தான், இதுவும் கலர் தான் வேறு, க்ரீன் கலர், க்ரீன் விடோ டேட்டான்னு இதோட நேம் சொல்லுவாங்க. இதுவும் அது கூட மிக்ஸ் பண்ணலாம். இதுலேயே இன்னொரு கலர் இருக்குது அதுவும் பாரு. இப்போ க்ரீன் எல்லோ எல்லா ஃபிஷஸும் பார்த்துருப்பீங்க. ஜென்ரலாக எல்லோரும் மிக்ஸ் பண்ணலான்னு சொல்லி சொல்லுவாங்க, பட் நாங்கள் மிக்ஸ் பண்ணியே காட்டுறோம். க்ரீன், எல்லோ, ஒய்லெட், பிங்க் இந்தமாரி எல்லா கலரும் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இது எதுவுமே போய் எதுவுமே கடிக்காது, எந்த ஃபிஷஸுக்கும் வந்து எஃபெக்டும் ஆகாது. இதோட ஃபீடிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெட்டா ஃபிஷ் தான் யூஸ் பண்ணுவோம். ஏஞ்சல் கூட மிக்ஸ் பண்ணலாம், கோல்டும் மிக்ஸ் பண்ணலாம். இது கூட ஏஞ்சல்லே இன்னொரு வெரைட்டி அல்பினோ ரெட் ஐ ஏஞ்சல்னு சொல்லுவாங்க. இதோட பாடி ஸ்டைப்ஸ் வந்து பிளாக் கலரில் வரும். இது லென்த்து நல்லா வளர வளர அதோட பாடியில் ஸ்டைப்ஸ் பிளாக் கலரில் வளரும். இதோட ஃபீடிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெட்டா ஃபிஷ் தான். நார்மலாக எல்லா ஃபிஷஸ் கூடயும் ஆட் பண்ணலாம், சாஃப்டான ஃபிஷஸ் வெரைட்டிஸ் கூட எல்லாத்துக்கூடையும் ஆட் பண்ணலாம். இந்த ஃபிஷ்ஷோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டேனி சோனின்னு சொல்லுவாங்க. இது மேக்ஸிமம் வந்து க்ரோத் என்ன வளரும்னு பார்த்தீங்கன்னா 8 to 9 inches வளரும். இது ஃபுட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா டெட்டா பிட் தான் யூஸ் பண்ணுவோம். இது அதிகமாக எங்கே ஸ்டாக் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் வந்து கிடைக்கும், அங்கேருந்து நம்ம இம்போர்ட் பண்ணுவாங்க. இது நிறைய பிளான்டட் டேங்கில் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அப்புறமா சாஃப்டான வெரைட்டிஸ் கூட எல்லாத்துக்கூடையும் மிக்ஸ் பண்ணலாம், ஃபிஷஸ் நல்லாவும் இருக்கும். இந்த ஃபிஷ்ஷோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அல்பினோ ரெட் ஜெயின் கோரா. இதோட ஐ பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்கும். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 2 feet அந்தமாரி வளரும். இதோட ஃபீடிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெட்டா பிட் தான் யூஸ் பண்ணுவோம். இது ஆக்சிஜன் அவ்வளோவோ தேவைப்படாது. ஆக்சிஜன் இல்லாமல் வளர ஃபிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டன்ட் ஜெயின் கோரா தான் நல்லாவும் இருக்கும். இதோட க்ரோத் வந்து இப்போ பார்ப்பீங்க. இதோட பெரிய சைஸ் பாருங்கள். இது அந்த சின்ன ஜெயின் கோரா பார்த்துருப்பீங்க, அதுலேயே பெரிய பெரிய ஜெயின் கோரா. இது இதோட சைஸ் வந்து 2 feet இருக்கும். இது இன்னமும் நல்லா க்ரோத் வளரும். இந்த ஃபிஷ்க்கு வந்து ஆக்சிஜன் தேவைப்படாது, ஏன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க டேங்க்லேயே இதுக்கு ஆக்சிஜன் இருக்காது. இந்த ஃபிஷஸ் வந்து எதோட கூட மிக்ஸ் பண்ணோன்னா இது சின்ன சின்ன சைஸில் இருக்கும் போது ஹார்டான வெரைட்டிஸ் கூட எல்லாத்துக்கூடையும் மிக்ஸ் பண்ணலாம். இந்தமாரி 2 feet அந்தமாரி வளர்ந்தவொடனே இது தனியாக ஒரு செப்பரேட் டேங்கில் தான் வளர்க்க முடியும். வேறு எதனா ஃபிஷஸ் போதிங்கன்னா கடித்து சாப்பிடும். இந்த ஜெயின் கோராக்கு என்ன ஃபுட்டு யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஆப்டினியம் ஃபுட் குயிக் ரெட்னு இருக்கும், அது தான் யூஸ் பண்ணுவோம். இந்த வீடியோக்கு முன்னாடி பேரட் பார்த்துருப்பீங்க, அது வந்து ஜென்ரல் பேரட். இதுலேயே ஹார்டின் பேரட்னு இருக்குது. இதோட சைஸ் பாருங்கள். இதோட பாடி லாஸ்டில் வந்து ஹார்ட் ஷேப்பில் இருக்கும், அதனால் இது ஹார்டின் பேரட்னு சொல்லுவாங்க. அதுலேயே இன்னொரு கலர் இருக்குது, ரெட் அண்ட் ஒயிட்னு இருக்குது, அது ஸ்மால் சைஸில் தான் இருக்கும் பாருங்கள். இதோட ஃபீடிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்டினியம் குயிக் ரெட் யூஸ் பண்ணுவோம். அது யூஸ் பண்ணிங்கன்னா பேரட்டோட கலரும் நல்லாயிருக்கும், க்ரோத்தும் நல்லா இருக்கும். நம்மக்கிட்ட பீட்டாஸும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. என்னென்ன பீட்டாஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா நீமோ கேண்டி, ஃபுல் மூன், ஆஃப் மூன், க்ரோன்டை. அதில் என்ன இது வெரைட்டிஸ் பார்த்தீங்கன்னா நீமோ கேண்டின்னு சொல்லுவாங்க. நீமோ கேண்டி ஸ்பெஷலாக ஏன்னு சொல்கிறாங்கன்னா
இது வந்து கலர் டிஃப்ரெண்ட் கலராக டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஒரே டிஷர்ட்ஸில் இருக்கும். அதனால் இது நீமோ கேண்டீன் சார். இந்த டிஷர்ட்ஸ்லேயே நிறைய இங்கே லோக்கலில் ப்ரீட் பண்ணுவாங்க, அது குவாலிட்டியாகவே இருக்காது. நம்ம இம்போர்ட் பண்ணுறோம் தாய்லாண்ட்லேருந்து, அதனால் இந்த டிஷர்ட் வந்து குவாலிட்டியாகவும் இருக்கும், நல்ல க்ரோத்தும் வளரும். இது பீட்டாஸ்லேயே ஃபுல் மூன்னு சொல்லுவாங்க. இது ஃபுல் ஒயிட், ஃபுல் மூன்லேயே ஃபுல் ஒயிட்னு சொல்லுவாங்க. பீட்டாஸ்க்கு என்ன ஃபுட்டு யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ராயல் ஃபுட்டுன்னு இருக்குது, அதுக்கப்புறமா பீட்டா ப்ரோட்டீன் ஃபுட்டுன்னு ஒன்று இருக்குது. இது ரெண்டு ஃபுட்டு யூஸ் பண்ணுவோம் நார்மலாக. பீட்டாஸ் நல்லாவும் இருக்கும், டல்லாகவும் இருக்காது. பீட்டாஸ் பார்ப்பீங்க எல்லாமே குவாலிட்டியாக தான் இருக்கும். எம்ஆர்பி அக்வாட்டிக்கில் இருக்க எல்லா ஃபீச்சர்ஸ் இம்போர்ட்டட் ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, எல்லோரும் லைக் பண்ணியிருப்பீங்க. இம்போர்ட் ஆன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.